ஐபிஎல் தொடரின் முதல் 15 நாட்கள் அட்டவணை வெளியிடப்பட்ட சில நிமிடங்களில் மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுடன் இளம் வீரர் இசான் கிஷன் வீடியோ வெளியிட்டுள்ளார். ஐபிஎல் தொடரின் முதல் 15 நாட்களுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மார்ச் 22 சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கும் முதல் போட்டியில் சிஎஸ்கே அணியை எதிர்த்து ஆர்சிபி அணி விளையாட உள்ளது. தொடர்ந்து மார்ச் 24 மும்பை அணி தங்களது முதல் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 27 ஐதராபாத் அணியை எதிர்த்து மும்பை அணியும் ஏப்ரல் 1 ராஜஸ்தான் அணியை எதிர்த்தும் விளையாடுகிறது. பின்னர் ஏப்ரல் 7 டெல்லி அணியை எதிர்த்து மும்பை களமிறங்க உள்ளது. இந்த ஐபிஎல் தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஐபிஎல் தொடருக்காகவே காயத்திலிருந்து மீண்டு ஃபிட்னஸை எட்டியுள்ளார். அதே போல தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருடன் இந்திய அணியிலிருந்து விலகி இசான் கிஷனும் ஹர்திக் பாண்டியாவுடன் தீவிர பயிற்சி ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே ஹர்திக் பாண்டியாவுடன் குஜராத் மைதானத்தில் இசான் கிஷன் பயிற்சி மேற்கொண்டதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் இன்று அவரே ஜிம்மில் உடற்பயிற்சி மேற்கொண்டதை வீடியோவாக வெளியிட்டுள்ளார். ஐபிஎல் அட்டவணை வெளியான சில நிமிடங்களிலேயே இசான் கிஷன் தனது இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாடுமாறு இந்திய அணி நிர்வாகம் கேட்டுக்கொண்ட போதும் இசான் கிஷன் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் அமைதி காத்தார். தற்போது ஐபிஎல் தொடர் நெருங்க உள்ள நிலையில் ஹர்திக் பாண்டியாவுடன் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதன் மூலமாக இசான் கிஷன் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் ராகிட் ஆகியோர் மீது கோபத்தில் இருப்பது வெளிப்படையாக தெரிவதாக சில விமர்சனங்கள் வெளிவந்துள்ளன. ஜனவரி 23 இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு கூட செய்யாமல் இருந்த இசான் கிஷன் ஐபிஎல் அட்டவணை வந்த பின்பு ஹர்திக் பாண்டியாவுடன் பயிற்சி மேற்கொண்ட வீடியோவை வெளியிட்டுள்ளார். ரோஹித் சர்மா மீதான இசான் கிஷனின் கோபத்திற்கு தென்னாப்பிரிக்க டி20 தொடரில் ஜித்தே சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்தது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டதற்கு ரோஹித் சர்மா இதுவரை எந்த ஒரு வாழ்த்தையும் கூறவில்லை. அது மட்டுமில்லாமல் ரோஹித் சர்மா மனைவி ரித்தியாவும் வெளிப்படையாக கொந்தளித்திருந்தார். இதனால் மும்பை அணியில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக ரசிகர்களிடையே பார்க்கப்படுகிறது.